ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாட்ஸ்பாட் குக்கிங். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆஸ் அ வியூவராக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் காஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா டால்கனோ காஃபி. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரோட யூடியூப் சேனல்லையும் டிக்டாக்லேயும் இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அப்புறம் சுகர், அப்புறம் வாட்டர், மில்க், சாக்லேட் சிரப். சாக்லேட் சிரப் வந்துட்டு ஆப்ஷனல். நான் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டர் அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா பீட் பண்ணுங்க. கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் கிட்ட பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பீட்டர் இல்லை, ஸோ நான் ஸ்பூன் வச்சு அதை பீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம அதை பீட் பண்ணணும். அது ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இதில் இருக்கும் நமக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம பால் வந்து ஆக்சுவலி ஹாட் மில்க் எடுக்கக்கூடாது. கொதிக்க வச்சு அதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி நீங்கள் சில் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் இருந்தால் அதை ஆட் பண்ணி கூட நீங்கள் லாஸ்ட்டில் ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது கிளாஸில் ஒரு கப் பால் ஊற்றிக்கோங்க. நான் சில் பால் தான் ஊற்றிருக்கேன், ஸோ ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணலை. அண்ட் தென் சாக்லேட் சிரப். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஆப்ஷனல். அண்ட் தென் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டர் அது கூட மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இது ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. கொஞ்சம் இம்ப்ராப்பராக தான் நான் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற காஃபி பவுடர் பேட்டர் வச்சு இந்த கப் வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அது மேலே வர நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம டால்கனோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.